எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதுக்கு எல்லா குறிப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, என்ன பத்திரிகை என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 திமுக என்ன சொல்லுது, சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ கடை சட்டத்தால் இந்திய முஸ்லீம்களுக்கு பாதிப்பில்லை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அடுத்தது இன்றைக்கு இருக்கிற திமுக பொதுச் செயலால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்எல் துரைமுருகன் பேட்டி. இதையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக நிலைமை அங்கே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாடாளுமன்ற இது பாருங்கள், சட்டமன்றத்தில் திமுக 2010 என்ன நிலைப்பாடு எடுத்தது பாருங்கள். அப்போ பாருங்க, குடியுரிமை சட்டத்துக்கு சட்டசபையில் திமுக ஒப்புதல், முடிச்சுக்கிறேன், 2010 திமுக ஒப்புதல், யார் ரெட்டை வேடம் போடுறேன்? இங்க ஒரு பேச்சு பேசுறாங்க, அன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மத்தியில் இருக்குது, இங்கேயும் ஆளுகின்ற கட்சி இருக்குது, அப்பளோ ஒரு நிலைப்பாடு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க, சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லீமுக்கு பாதிப்பில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புதல் வாக்குமூலம் சட்டமன்றத்தில். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு துரைமுருகன் அவர்கள் 2020 குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்எல் துரைமுருகன் அவர்கள் பேட்டி. இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தை வருகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய இலங்கையிலிருந்து அங்கே பல்வேறு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கப்பட்டு தமிழகத்தில் குடியேறிய அவர்களுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்டு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கேள்வி. இன்றைக்கு நான் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன், தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் எதிர்ப்போம், முறியடிப்போம், துணை இருப்போம், சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எடுத்து பார்த்து